நாளைக்கு ஸ்கூலு இன்னைக்கு நமக்கு வியாபாரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தானே எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு வருவாங்க அப்படா திரும்பவும் கடையை ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ஜாமான் எடுத்துச்சு செட் பண்ணியாச்சு இன்னைக்கு யார் வராங்கன்னு பார்க்கலாம் அம்மா அம்மா இந்த கடை கடைதான் நான் சொன்னேன்ல இந்த தாமா நான் கேட்டதெல்லாம் எல்லாமே இருக்குமா ஆ பாப்பா நீ கேட்டதெல்லாம் இந்த கடையில தான் அம்மா வாங்கி தரேன் அழுக கூடாது சரியாமா சரிம்மா நான் அழுக மாட்டேம்மா நான் அழுக மாட்டேன் எங்கள் பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா அம்மா உனக்கு கலரிங் புக்கும் க்ரையான்ஸும் தரேன் சரியா அக்கா அக்கா கலரிங் புக் இருக்காக்கா ஆ இருக்குமா கலரிங் புக்கு நம்ம நிறைய நிறையா இருக்குது எத்தனை வேணும் இல்லைக்கா ஒரு கலரிங் புக் கொடுக்குறீங்களா சரி இருங்க என் கிட்டே இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க சரியா ஆ சரிங்கக்கா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கலரிங் புக்கு வாங்கிடலாம் சரியா விலை தான் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல கடவுளே கம்மியாக இருக்கணும் அதிகமாக மட்டும் இருந்து கூடாது என்கிட்ட மொத்தமே முப்பது ரூபாயாப்பா இருக்குது அதுக்குள்ளே பாப்பாவுக்கு கலரிங் புக்கும் க்ளான்ஸும் வாங்கிட்டு போயிடணுமே இன்றைக்கி கூலி அவ்வளோதான் கிடைச்சதே சரி பார்க்கலாம் நமக்கு என்ன புக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டேனே அம்மா நம்மக்கிட்ட நிறைய காரிங் புக்கு இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிறதுலேயே பெரிய புக்கு காட்டுறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குமா இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் உள்ள கொடுத்துருப்பாங்க நிறைய கலர்ஸ் நம்ம பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு புக்கு காட்டுறேன் இதுதான் பெரிய கலர் புக்கு ஃபன் டூ கலர்னு போட்டிருப்பாங்க சரியா இதில் நிறைய வெஹிக்கல்ஸ் கொடுத்துருப்பாங்க வெஹிக்கிள்ஸ்னால் தெரியுமா இந்த வண்டிங்கெல்லாம் இருக்கு இல்லையா அதான் இங்கே பார்த்தியா ஃபஸ்ட்டு ஏரோப்ளைன் கொடுத்துருக்காங்க ஏரோப்ளைனுக்கு எப்படி கலர் பண்ணணுங்கிறத அவங்களே குட்டியாக ஒரு பிக்சரில் கொடுத்துருப்பாங்க மேலே இருக்கிறத பார்த்தாலே இல்லையா அதை பார்த்து பார்த்து நீங்கள் அப்படியே கீழே கலர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா உள்ள எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டுனே எல்லாமே வெஹிக்கல்ஸ் தான் இந்த புக்கை எடுத்துக்கிறீங்களா அக்கா இந்த புக்கு எவ்வளோக்கா இந்த போட்டிருக்கலப்பா முப்பது ரூபா பாருங்க எடுத்துக்கிறீங்களா இந்த புக்கை ஐயோ ஒரு புக்கு முப்பது ரூபாயா நம்மக்கிட்ட இருக்கிறதே முப்பது தானே அக்கா ஏதாவது புக் இருக்காக்கா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்கக்கா இந்த புக்கை வேண்டாம்க்கா ஆட என்னம்மா நீங்கள் காலையிலேயே வந்துருந்துக்கிட்டு விலை கம்மியாகிடுங்கன்னு சொல்லிட்டேன்னு சரி வேறு கம்மியானா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் புக் இருக்குது பாருங்க இது கொஞ்சம் விலை கம்மி தான் இதுலேயுமே நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டி பசங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உன் பிள்ளைக்கு இது போ பாரு குட்டி குட்டியாக கொடுத்துருக்கு பார்த்தியா ஐ பூனை பூனை அம்மா பூனைமா ஐ பண்ணு கேக்கு ஐ என்னென்னவோ இருக்குதுமா அம்மா இது அம்மா நல்லா இருக்குமா அம்மா நம்ம இந்த புக்கு வாங்கிக்கலாமா பிளீஸ்மா அம்மா மரம் ஆப்பிள் எல்லாம் ஐ அழகா இருக்கு பெதி பர்பம்ம அம்மா இந்த புக்கு வாங்கி குடுங்கம்மா இது அம்மா நல்லா இருக்குமா இது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இது இருபது ரூபாய்ப்பா இருபது ரூபா அந்த புக் இந்த புக் வாங்கிக்கிறியா அதே வழியே போட்டுருக்கு பாரு இந்த புக் எடுத்துக்கறியா விட பத்து ரூபாய் வில கம்மிதான் அக்கா இருபது ரூபாவா அக்கா இதை விட கொஞ்சம் விலை கம்மியாக அடாடா என்னம்மா நீங்கள் காலையிலேயே வந்துருந்துட்டு இங்கே பாருங்கள் இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப விலை கம்மியான புக்குமா இது பத்து ரூபாய்தான் ஆனால் பிக்சர்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது ரொம்ப சின்ன ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்களே சும்மா ஒரு மாம்பழம் ஒரு டீஷர்ட்டு இங்கே பாரு ஒரு பூனெலாம் கொடுத்துருக்காங்க பாரு இந்த மாதிரி தான் இருக்கும் இது எடுத்துக்கிறியா பத்து ரூபாமா அந்த புக்கு ஆ சரிங்க்கா சரிங்க்கா இந்த புக்கு போதும்க்கா என் பாப்பாக்கு பத்து ரூபா புக்கு போதும்க்கா அதுவும் இல்லாமல் இதில் நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல பாப்பா பாப்பா அந்த ரெண்டு புக்கில் கொடுத்துருக்குற படம்லாம் பெருசு பெருசாக இருக்கடா இது பாரு நல்ல குட்டி குட்டியாக உனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த புக்கை நம்ம வாங்கிக்கலாம் சரியா ஆ சரிங்கம்மா அம்மா எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இங்கே பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஐ எனக்கு கலரிங் புக்கு வாங்கி வச்ச ரொம்ப அழகாக இருக்குது இந்த புக்கு நான் இதில் கலர் பண்ணுவேனே ஜாலியாக இருக்கும் இங்கே ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவேனே அக்கா இதுக்கு கார் பண்ணுறதுக்கு கிரயான்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தால் காட்டுங்க அக்கா கொஞ்சம் விலை கம்மியாக தான் காட்டுங்கக்கா நம்மக்கிட்ட விலை கம்மியா என்னம்மா நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லியான பொருள் தான் வந்ததுலேருந்து நம்ம விலை கம்மி விலை கம்மினே கேட்டுட்டுருக்கு சரி இப்போதைக்கு இந்த குட்டி குட்டியாக அந்த பென்சில் ஸ்கெட்ச்சு அந்த கிரையான்ஸ் இருக்குது எதை எடுத்து காட்டலாம் இங்கே பாருமா இந்த கம்பெனி சரியா பத்து பென்சில் ஸ்கெட்ச் இருக்கும் எல்லாமே கலர் கலராக இருக்கும்ப்பா இது வாங்கிக்கிறியா இருபது தான் இது அக்கா இருபது ரூபாக்கு வேணாங்க்கா அக்கா இதை விட கொஞ்சம் விலை கம்மியாக கம்மிய்க்கா ஐயையா என்ன்தாம்மா வந்ததுலேருந்து ஒரே விலை கம்மியாக காட்டு விலை கம்மியாக காட்டுன்னு சொல்லிட்டு சரி இரு காட்டுறேன் இன்னும் ரெண்டு கலர் கூட இருக்குது வில கம்மியாக இது இருக்குது பார்த்தியா இது வாட்டர் கலரு இது க்ரையான்ஸ் இது ரெண்டுமே பத்து பத்து ரூபாய்தான் வாங்கிக்கிறியா இந்த க்ரையான்ஸ் தான் உங்கள் பாப்பா காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு ஒரு வாட்டர் கலர் கூட இருக்குது வாட்டர் கலர்லாம் பாப்பாக்கு யூஸ் பண்ண தெரியாதுக்கா எங்க கிரயான்ஸ் ரூபாய்க்கு நல்லா இருக்குதுக்கா ஓகே பாப்பா உனக்கு பத்து ரூபாய்க்கு கிரயான்ஸ் சூப்பரா கிடைச்சிருச்சு சூப்பரா கலரிங் புக்கு பத்து ரூபாய்க்கு கிடைச்சிருச்சு பரவாயில்லையே வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா நான் விளையாண்டதே இல்லைம்மா தொட்டு கூட பார்த்தது இல்லம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வச்சுருக்காங்க அக்கா இந்த ஒரு கொடுக்குறீங்களா அம்மா இதாம்மா ஸ்லைமு இது ஒரு டப்பா ஐம்பது ரூபா சரியா இங்கே பார்த்துக்கோ நல்லா இது ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்குமா நல்லா பிள்ளைங்க இதை தான் வாங்கிட்டு போகுதுங்க என்ன தான் இதில் இருக்குதுன்னு தெரியல ஆனால் வாங்கிட்டு போய் வச்சு நல்லா விளையாடுதுங்க அது வேறு மிக்ஸிங்கிற பேரில் எதையோ கலந்து வீணாக்குதுங்க நல்லா சரி இதுதான் நம்ம கடையில் இப்போதைக்கு நல்லா விற்கிது அதான் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எவ்வளோ ஸ்லைம் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களேன் ஒரு டப்பா ஐம்பது ரூபா வாங்கிக்கிறியா என்னது ஐம்பது ரூபாவா வச்சோம் நம்ம கிட்ட பத்து ரூபாய் தானே இருக்கு அக்கா பத்து ரூபாய்க்கு ஏதாவது சைன் கிடைக்குமாக்கா என்னது பத்து ரூபாய்க்குஸ்லையா ஐய்யன் நீங்கள் ஒன்றும் வேலைக்காக மாட்டீங்க போல இருக்குது முதல்ல அந்த கலரிங் புக்குக்கும் அந்த கரையான்ஸுக்கும் காசை வச்சுட்டு இடத்த காலி பண்ணுமா இருபது ரூபாய் எடு சும்மா வந்ததுலேருந்து வேலை கம்மியாக கூட அஞ்சு ரூபா கூட பத்து ரூபாய் கூடன்னு சொல்கிறேன் இப்படி இல்லை யா வாரம் இருந்தேன் ஏன் போல பெண்ணுக்கு வரது கிளம்புங்க கிளம்புங்க ஆ இருபது ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு அந்த புக்கை கரையான்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க முதல்ல ஆ சரிங்கக்கா பாப்பா அம்மா கிட்ட மீது பத்து ரூபாய் தான் இருக்குது பத்து ரூபாய்க்கு ஸ்லைம் தர மாட்டாங்க அம்மா அடுத்த தடவை காசு சேர்த்து வச்சு உனக்கு ஸ்லைம் வாங்கி தரேன் சரியா அம்மா அம்மா அவன் வாங்கி கொடுங்கம்மா எனக்கு வேணும் நான் தொட்டு பார்த்ததே இல்லை ஆண்டி எனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எங்கள் அம்மா வாங்கிக்க சொன்னாங்க நான் கேட்கறதான் கொஞ்சம் எடுத்து தரீங்களா எனக்கு அது பெரிய கலரிங் புக்கு கொடுங்க அதுக்கப்புறம் அந்த பென்சில் பாக்ஸ் கொடுங்க அப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ் தேவைப்படுது ஆண்ட்டி பாப்பா பாப்பா வாமா வாமா வா வா உட்கார் உட்கார் இந்த உட்காந்துக்கா சேர் போட்டிருக்கேன் நம்ம கடையில் நிறைய பொருள் இருக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்க சரியா ஆ சரிங்க ஆண்டி எனக்கு அந்த இடத்துல பெரிய கலரிங் புக் எடுங்க ஆ இந்த கலரிங் புக்கு தான் இந்த ஃபன் டூ கலர் அந்த தீபாவில் கலரிங் புக் வச்சுக்கிட்டு ரொம்ப ஓவர சீனை போடுறான் இந்த தடவை நம்ம கொண்டு போய் காட்டணுமே சரி ஓகே இந்த பென்சில் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன்க்கா கிரீன் கலர் ரொம்ப நல்லா இருக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கவேனே நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லாரும் என்னை பார்க்கணும் அந்த அளவுக்கு என்னோட திங்ஸ் எல்லாமே இருக்கும் புதுசு புதுசாக கொண்டு போவனே நான் எல்லாமே இந்த பென்சில் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெயிண்ட்ஸ் வேணுமாக்கா கலரிங் புக் வாங்கியிருக்கோம் இல்லையா அதில் கலர் பண்றதுக்கு அப்புறம் பெயிண்டிங் எல்லாம் கட்டுறது கொஞ்சம் பெயிண்டிங் காட்டுறேன் பெயிண்ட்ஸ்லாம் காட்டுறீங்களா இருக்கு பாப்பா இங்கே பாருன் இதான் அக்ரிலிக் பெயிண்ட் டியூப் பெயிண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதான் இருக்கிறதுலையே கடையில் நல்ல சூப்பரான குவாலிட்டி வாங்கிக்கிறியா ஆஹா இந்த பெயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குக்கா இந்த மாதிரி டியூப் பெயிண்ட்டு நான் பார்த்ததே இல்லையே ஓகே இந்த பாக்ஸ் ஒன்றுமே எடுத்து வச்சிருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் சரி வேறு என்ன வாங்கலாம் இன்னும் நமக்கு நிறைய தேவைப்படுது ஓகே இந்த பக்கம் என்ன இருக்குது கலர் பென்சில்ஸ் இருக்குது ஆஹா இந்த நடராஜ் கலர் பென்சிலும் நமக்கு தேவைப்படுது அக்கா இந்த பென்சில் கொடுங்க ஆ இதாங்க்கா இது எவ்வளோக்கா பாப்பா அந்த கலர் பென்சில் இருபது தான் இங்கே பாரு வாட்டர் கலர் இருக்குது இது வேலை கம்மிப்பா பத்து தான் இது வாங்கிக்கிறியா ஆ சரிங்க்கா இதையுமே எடுத்துக்கிறேன் ஆஹா இன்னைக்கு காலையிலேயே நமக்கு நல்ல ஒரு வியாபாரம்ப்பா இந்த பாப்பா எடுக்கிறத பார்த்தா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் பில்லு வரும்னு நினைக்கிறேன் அந்த பாப்பாவுக்கு நல்லபடியாக வியாபாரத்தை எல்லா பொருளையும் அந்த பொண்ணு கேட்குறது எல்லாமே கொடுத்து அனுப்பணுமே ஆ அக்கா கிரயான்ஸ் இருக்குதாங்க்கா கிரையான்ஸ் வேணும்க்கா கண்டிப்பாக ஐயோ எங்கள் ட்ராயிங்னு சொல்லி விட்டாங்க அடுத்து லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு வரப்போ கிரியான்ஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டுனே ஆ இதுவும் பத்து ரூபாய்தானா அடா ரொம்ப நல்லா இருக்கு கிரயான்ஸ் அக்கா நான் அந்த கிரயான்ஸ் எடுத்துக்கிறேன்க்கா அது ரொம்ப அழகா இருக்குது பத்து ரூபாக்கு பரவாயில்லையோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா அந்த கிரயான்ஸ் நாங்க எங்களுக்கு வாங்கிருக்கிறோமா என்னது உங்களுக்கு வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு எதுக்கு கிரயான்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அந்த கிரையான்ஸ் அக்கா இங்க பாருங்க இந்த கிரயான்ஸ் எனக்கு தான் வேணும் நீங்க இது எனக்கு தரலைன்னா நான் உங்க கடையில் ஒரு திங்ஸ் கூட வாங்க மாட்டேன்னு நான் பக்கத்தில் இருக்கிற கடையில வாங்கிக்கிறேன் எனக்கு இங்க எதுவுமே தேவையே இல்லை கிரயான்ஸ் தர மாட்டாங்களாம்ல எதுக்கு எனக்கு தான் வேணும் இந்த கிரயான்ஸ் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பாப்பா என்கிட்ட சுத்தமா காசு இல்லம்மா முப்பது ரூபாய் தான் இருந்தது என் பொண்ணுக்கு பத்து ரூபாய்க்கு அந்த கலரிங் புக்கும் பத்து ரூபாய்க்கு கிரயான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்ப்பா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டா என் பாப்பா எடுத்துக்கிறோமே அதை அதெல்லாம் முடியாது உங்களுக்கு எதுக்கு உங்க பாப்பா என்ன பெரிய இந்த பாப்பாவா எனக்கு தான் வேணும் இல்லைனா நான் இங்க எதுவுமே வாங்க மாட்டேன் பாப்பா பாப்பா போகாது நில்லுமா இங்க வா வா சரி உனக்கு என்ன பண்ண கிரான்ஸ் தானே வேணும் எடுத்துக்கோ என் பாப்பாக்கு நான் அப்புறமா வாங்கி கொடுத்துக்கிறேன் சரியா நீ ஏன் அந்த எடுத்துக்கோமா அம்மா எனக்கு கிரையான்ஸ் வேணும் ஏம்மா எனக்கு வாங்கினது நீங்க கொடுக்குறீங்க போங்கம்மா எனக்கு வேணும்மா சரி சரி நீங்கள் இந்த கிரையான்ஸ் தரீங்கன்னு சொன்னதுனால தான் நான் உங்கள் கடையில் பொருளே வாங்குறேனே இல்லாட்டி உங்கள் கடையில் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டேனே அக்கா நான் வாங்கின எல்லா பொருளுக்கும் மொத்தமாக எவ்வளோ பில்லுன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு ஒரே டைம்லேயே பே பண்ணிடுறேன் அம்மா நீ வாங்கினதுக்கு ரெண்டாயிரூபா ஆச்சுப்பா மொத்தமாக ரூபாய் தானா இந்தாங்க பிடிங்க சரி சரி என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைங்க நான் பக்கத்தில் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அம்மா ஏம்மா நீங்கள் எனக்கு வாங்கின கிரையான்ஸ் அந்த அக்காவுக்கு கொடுத்தீங்க எனக்கு தனமாக வாங்கி தரேன்னு சொன்னீங்க அடடா அந்த பாப்பா பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு இந்த பொண்ணு இந்த பத்து ரூபாய் கிரையான்ஸை விற்று கொடுத்ததுனால தான் நமக்கு ரெண்டாயிரூபாக்கு வியாபாரம் நடந்துச்சு இந்த பொண்ணுக்கு நமக்கு ஏதாவது கையில் கொடுத்து அனுப்பணும் ஏன்னா ரூபாய் நமக்கு நல்ல லாபம் பார்த்துருக்குறம பாவம் அந்த பாப்பா குட்டி பாப்பா ஏமாந்து போயிடும்ல என்ன கொடுத்து அனுப்பலாம் ஆ அக்ரலிக் பெயிண்ட்ஸ் கொடுத்து அனுப்பலாம் ஓகே மாம்பழ கலரு மஞ்சள் கலரு ஆ ரோஸ் கலரு பாப்பா இங்கே பாருங்க பாப்பாவுக்கு அக்ரலிக் பெயிண்ட்ஸு இந்த பெயிண்ட் வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பாப்பா இதில் நிறைய பெயிண்ட் இருக்கும் டப்பா ஃபுல்லத்துக்கும் பெயிண்ட் இருக்கும் வச்சுக்குவோம் இதை வச்சுக்கோங்க எனக்கு அக்கா அக்கா நீங்க இது எனக்கு தெரியுங்களா நெஜமாலுமா இந்த மாதிரி பெயிண்ட் அப்பாலாம் நான் பார்த்ததே இல்லக்கா சூப்பரா இருக்கு சே ரொம்ப அழகான பொண்ணா இருக்கு ஒரு ஸ்லைம் ரெண்டு ஸ்லைம் கூட கொடுத்துடலாம் ஏன்னா நமக்கு நல்ல லாபம் தான் கிடைச்சிருக்கு இவங்கனால நமக்கு நஷ்டம் ஒன்றும் இல்ல பாப்பா நீ ஸ்லைம் கேட்டேல இங்க பாரு குட்டி பாப்பாக்கு ஸ்லைமு எப்படி நல்லா இருக்கு பாத்தியா ஆ இந்த நீ எனக்கு தெரியுங்களா அம்மா ரோஸ் கலர் தட்டு பாக்கிறதுக்கு நல்ல ஜவுட்டை மாதிரி இருக்குமா சூப்பரா இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அக்கா அக்கா இது வாங்குற அளவுக்கு ஃப்ரீயா தரேன் நீங்க எடுத்துட்டு போங்க அந்த கிரயான்ஸ் வாங்குறதை நீங்க விட்டு கொடுத்ததுனாலதான் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தது இதே நீங்களும் நடப்புடிச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அந்த வியாபாரம் அப்படியே போயிருக்கும் உங்க பாப்பாக்கு இது நான் ஃப்ரீயா தரேன் எடுத்துட்டு போங்கம்மா ஐய் அம்மா இந்த அக்கா எல்லாமே நமக்கு ஃப்ரீயா தராங்க ஜாலிம்மா